மாவட்டத்தில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு சூடு வைத்து சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 34 பேரை மீட்டு மறுவாழ்வு மையத்திற்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக சேர்ந்தவர்களை தடியால் தாக்கியும் சூடு வைத்தும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி உள்ளனர். கைது செய்யப்பட்ட மறுவாழ்வு மைய உரிமையாளர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருவள்ளூர் மாவட்டம் புழல் காவல் சரக எல்லைக்குட்பட்ட கதிர்வேடு அருகில் சீமான் தமிழ்வேந்தன் என்பவர் போதை மறுவாழ்வு மையம் நடத்தி வந்தார். மது போதை கடுமையாளர்களை அவர்கள் குடும்பத்தினர் அனுமதியுடன் இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் தங்க வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணலியை சேர்ந்த மதனை அவருடைய குடும்பத்தினர் இந்த மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அதற்கு பிறகு மதனை சந்திக்க பலமுறை முயற்சித்தும் அவருடைய குடும்பத்தினரை மறுவாழ்வு மைய ஊழியர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த மதனின் குடும்பத்தினர் அருகில் உள்ளவர்களிடம் மறுவாழ்வு மையத்தை பற்றி விசாரிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெட்ட வெளிச்சமானது. சிகிச்சைக்காக வந்த நபர்கள் அடித்து துன்புறுத்தப்படுவதாகவும் சூடு வைத்து சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுவதாகவும் அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். அதை கேட்டு மிரண்டு போன மதனின் குடும்பத்தினர் புழல் காவல் நிலையத்தில் போதை மறுவாழ்வு மையம் குறித்து புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் பாதுகாப்புடன் ஓய்வு பெற்ற நீதிபதி மணிவாசகம் தலைமையிலான மருத்துவ குழுவினர்கள் மறுவாழ்வு மையத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அதில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் கடும் துன்புறுத்தலுக்கு ஆளானது உறுதி செய்யப்பட்டது. இங்க உள்ளவங்க சூடு வச்சு அவரை கொடுமை பண்ணியிருக்காங்க. இதை வந்து புகார் அளிச்சு புகார் அளித்த உடனே அதோடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு வந்து புழல் சரகத்தில் உள்ள காவல்துறையினர் வந்து உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள பேஷண்ட் எல்லாத்தையுமே கைப்பற்றி அவர்களை பஸ்ஸில் ஏற்றி இப்போ கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நல்ல விஷயம். பட் வந்து குடிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து கவர்ன அரசாங்கத்துக்கு காசு தராங்க, சரிங்களா? அரசாங்கத்துக்கு காசு தர மக்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டால் கவர் பண்ணணும். அவங்க தான் அவங்கள காப்பாற்றணும், சரியா? இது போல் தனியார் துறைக்கு கொடுத்தா இது போல் சித்திரவதையும் கொடுமையும் தொடர்ந்தா செய்யும். இது போல் தனியார் கையில் இருக்கிற இந்த ஸ்பெஷாலிட்டி இதுவை வந்து உடனடியாக ரத்து பண்ணணும். மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இதில் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். இதில் நடக்கிற கொடுமைகள் வந்து வேறு எங்கேயுமே நடக்கலை. உடனடியாக இதை அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். அதையடுத்து சிகிச்சை பெற்று வந்த 34 பேரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் போதை மறுவாழ்வு மைய உரிமையாளரான சீமான் தமிழ்வேந்தனை கைது செய்து மறுவாழ்வு மையத்திற்கும் சீல் வைத்தனர்.